ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான் குல் பால பேசுகிறேன். டிஎன்பிசி எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. டிஎன்பிசி எக்ஸாம் வந்து சீக்கிரம் திருத்தி ரிசல்ட் விட மாட்டாங்க, ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதற்கு வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ், ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் டூ டூ ஏ பதவிகளுக்கான இந்த முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வெளியிட ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ட்டு பத்திரிகையில் செய்து வந்துச்சு. அதற்கு அவங்க வந்து மறுப்புரை வந்து தெரிவிக்கிறாங்க. மறுப்புரைன்னு என்ன, ரொம்ப நாள் டைம்லாம் ஆகலை, நாங்கள் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி மறுப்புரை தெரிவிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டு குரூப் டி இந்த எக்ஸாம் வந்து 25/2/2023 வந்து நடந்துச்சு. மார்ச் மாதத்துலேருந்து 51,000 மேற்பட்டவர்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருந்தாங்க. ஒன்றிய அரசு இருக்கலாம், மத்திய அரசில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வு வந்து நடக்கும், அதை காட்டிலும் 3 மடங்கு வந்து எழுதியிருக்காங்க. அவங்க வந்து 5 மாதம் வந்து திருத்துவாங்க, ஆனால் நம்ம அதுக்கு எதுக்கும் சளைத்தவர்கள் கிடையாது, நம்ம ரொம்ப வேகமாகவே வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இது மார்ச் மாதம் தொடங்கும் போது ஒரு கம்ப்யூட்டர் ஆய்வகம் தான் இருந்துச்சா, அதுக்கப்புறம் வந்து 1 கோடி ரூபாய் செலவில் வந்து இன்னொரு கம்ப்யூட்டர் ஆய்வகத்தையும் வந்து அமைச்சிருக்காங்க. அதனால் வந்து தற்போது வந்து 80% மெயின்ஸ் ஒர்க் வந்து முடிஞ்சிட்டு அப்படின்ட்டு டிசம்பர் முதல் வாரத்தில் வந்து ரிசல்ட்டு வெளியிட்டு 1,000 பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் முதல் வாரம்னு இவங்க சொல்கிறாங்க, அது மேபி டிசம்பர் எண்டுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ ப்ராக்ரஸ், கவுன்சிலிங் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஃபெப்ரவரிக்கு முன்னாடி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபெப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ளேயே கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா மார்ச்சில் இந்த கோட் ஆஃப் கண்டக்ட்டு வந்துடும் எலெக்ஷனுக்கு, அதனால் அதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அது என்னென்ட்டு சரியாக தெரில, ஆனால் வந்துடும் டிசம்பரில் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும். இந்த வருஷம் 13,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்தில் ஒரு 10,000 பேருக்கு வந்து வேலை கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதை வந்து செய்தி மக்கள் தொடர்பு துறையிலேருந்து இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு அஃபிஷியலான ஒரு விஷயம் தான். அது வந்து அடுத்த வருஷம் 10,000 அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, குரூப் 4 எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 4 அப்படிங்கிறது நவம்பர் இறுதி 24 அல்லது 30 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசம்பர் மாதம் கொண்டு போவாங்களா அப்படின்ட்டு தெரில, மேபி இந்த இதிலே வந்துடும். அதிகபட்சம் போணுச்சுன்னா ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது டிசம்பர் 15 எவ்ரி இயர் வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸாக வந்து வச்சுருக்காங்க. அதனால் பிஃபோர் ஆனுவல் டிசம்பர் 15 வந்து ஆனுவல் பிளானரை வந்து ரிலீஸ் பண்ணோம், அதற்கு முன்னாடி மேக்ஸிமம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நம்பப்படுகிறது. நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம், அந்த டெஸ்ட் பேஜோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவர்கள் வந்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.